फ्रेंड्स वेलकम टू अवर चैनल दिव्यानो किचन நம்ம சேனல் இப்பதா ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற वीडियोस எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும் ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரை கலர் கேக் ரெசிபி தான் இந்த கேக் ரெசிபிய ரொம்ப சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சி ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப சாஃப்ட்டா எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் பாருங்க இது எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு இந்த ஸ்பாஞ்சியான கேக் எப்படி பண்றதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்கு போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பிரஷர் குக்கரை ஆன் பண்ணி வெச்சிரலாம் இது வந்து ப்ரீ ஹீட் பண்ணனும் நம்ம சோ அதனால கேஸ்கெட்லாம் இல்லாம விசில் போடாம ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் தயிர் ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம sugar ஆட் பண்ணனும் இது வந்து பவுடர் sugar சோ sugar-ஐ வந்து நல்ல கிரைண்ட் பண்ணிட்டேன் இந்த பவுடர் sugar இந்த கர்டோட நல்லா mix பண்ணிக்கலாம் இதோட லம்ப்ஸ்லாம் இல்லாம நல்லா mix பண்ணிக்கணும் கேக் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் இந்த மிக்சிங் இது மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணனும் இப்போ நம்ம இதல பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டுமே நான் ஆட் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ½ ஸ்பூன் பேக்கிங் சோடா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒண்ணா mix பண்ணி தான் வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ½ ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிருக்கேன் இது எதுக்காக அப்படினா உங்களுக்கு வந்து அந்த फ्लेவர்க்காக தான் என்னோட வெனிலா எசன்ஸ் வந்து அது வந்து காலி ஆயிடுச்சு சோ அதனால தான் நான் வந்து இந்த பவுடர் எடுத்துர்க்கேன் சோ இந்த பவுடர் வந்து மஸ்ட் கிடையாது வெனிலா எசன்ஸ் இருந்தா நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா mix பண்ணியாச்சு இப்போ refined oil இது வந்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் இதல நீங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட கூடாது தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண கூடாது சோ இது வந்து எந்த ஒரு फ्लेவருமே இல்ல சோ அதனால நம்ம refined oil தான் நம்ம ஆட் பண்ணனும் இப்போ நம்ம 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம் sugar வந்து ஒரே ஒரு கப் தான் நான் ஆட் பண்ணிருக்கேன் அது வந்து பவுடர் sugarல ஒரு கப் சோ sugar கணக்கு வேற ஆகும் ஓகேங்களா சோ இப்போ நம்ம பவுடர் sugar வந்து 1 கப் போட்டுறோம் சோ நீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படினா நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ குழந்தைங்க பாத்தீங்கனா அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எப்பவுமே வீட்ல ரெடி ஆயிட்டே இருக்கணும் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தனா உடனே வந்து கண்டிப்பா கேட்பாங்க சோ அவங்களுக்கு வந்து இந்த சிப்ஸ் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி நீங்க கேக் வந்து பண்ணி கொடுத்தீங்கனா கண்டிப்பா ஒரு ஃபில்லிங் ஆவும் இருக்கும் குட்டீஸ்க்கு சோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேக் வந்து குழந்தைகளுக்கு பிடிக்காம இருக்கவே இருக்காது சோ நம்ம ஷாப்ல வாங்கி கொடுக்கிறதுக்கு பதிலா நம்ம வீட்லயே இந்த மாதிரி பிரேப்பர் பண்ணி வச்சிட்டு கண்டிப்பா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து இதல வந்து milk powder ஆட் பண்ணிருக்கேன் இது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் எல்லாமே சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த milk powder வந்து just ஒரு फ्लेவர்க்காக தான் இப்போ 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல காய்ச்சின பால் தான் காய்ச்சி ஆற வச்ச பால் இது இது வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேக்ல வந்து எக் mix பண்ணி தான் பண்ணுவாங்க சோ நாம வந்து எக் இல்லாமே நல்ல சாஃப்ட்டான ஒரு கேக் தான் இப்ப நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சோ நீங்க வெஜிடேரியனா இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட பேட்டர் நல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது மிக்சிங் தான் மெயின் நல்ல கரெக்ட்டா ஈவனா எல்லாமே சேர்த்து நல்லா mix பண்ணிக்கணும் இப்போ ஃபைனல் அவ்ளோதான் நம்ம வந்து mix வந்து கேக் mix வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ லாஸ்டா வந்து ஃபுட் கலர்
இந்த ஃபுட் கலர் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன், மஸ்ட் இல்லை. இது வந்து ஆரஞ்சு கலர் போட்டு நான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ க்ரீன் கலர் ஆப்ஷனல் தான் இது, உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்மளோட ப்ரெஷர் குக்கர் நல்லா ப்ரீஹீட் பண்ணி ரெடியாகவே இருக்குது. 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிங்கன்னா போதும். பேஸில் வந்து சால்ட்டு இல்லைன்னா மணல் அந்த மாதிரி கொட்டுவாங்க, ஸோ அது இல்லாமையே தான் நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து அந்த பேஸில் வந்து எதுவுமே போடாமையே எனக்கு வந்து ஒன்றுமே தெரியல, ஸோ நல்லாவே வருது. ஸோ அதனால் நான் வந்து சால்ட்டுமே இன்னைக்கு போடலை. கேக் பேனில் பட்டர் பேப்பர் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து கலர் வந்து மாற்றி நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயிட் கொடுத்துட்டேன், அப்புறம் ஆரஞ்சு கொடுக்குறேன், க்ரீனு. ஸோ நான் ஃப்ளாக் வைஸ் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரஞ்சு கலர் தான் கொடுக்கணும், ஸோ அந்த மாதிரி நான் கொடுக்கல. சும்மா ட்ரை கலருன்றதுனால அந்த பேஸில் நான் மாற்றி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் குட்டீஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்றது தான் இந்த கலரு. பாருங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு. ஒன் பை ஒன் ஒரு கலர் நம்ம கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் க்ரீனு. அந்த க்ரீன் கலர் இதில் பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான், எல்லா கலருமே நான் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு ப்ரெஷர் குக்கரில் வைக்கும் போது ஒரு 40 மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான், ஆனால் சிம்மில் வைக்கணும், நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொடுக்கறது வந்து என்னோடய பொண்ணு தான் கொடுத்துட்ருக்கா. ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப ஆசை, அதனால் சும்மா அவங்களே வந்து பண்ணிட்டுருக்காங்க. 40 மினிட்ஸ் நம்ம நல்லா வச்சு எடுத்துடணும். ப்ரீஹீட் பண்ணியாச்சு. ப்ரீஹீட் பண்ணும் போது நம்ம விசில் வைக்கவும் கூடாது, கேஸ்கெட் போடவே கூடாது. ஸோ பாருங்கள், நம்மளோட கேக்கோட பேட்டர் வந்து அதில் வச்சாச்சு. நல்லா சென்டராக இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 40 மினிட்ஸ் நம்ம வைக்கலாம். சிம்மில் தான் வைக்கணும். பாருங்கள், இப்போ நல்லாவே பேக் ஆகிடுச்சு. இதை நம்ம பணியாரம்லாம் வந்து செக் பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம குத்தி பார்க்கும் போது அது நல்லா வெந்திருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி நைஃப் வச்சு நம்ம எடுத்து விடணும். அப்போ தான் ஈஸியாக வந்து நம்ம கேக் வந்து வெளியே எடுக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் நிறைய ரெசிபீஸ் நான் போட்டிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். பாருங்கள், நம்மளோட சாஃப்டான கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ